இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதியும் அதாவது நவம்பர் 15, 2020 அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி அதாவது நவம்பர் 20, 2020 குரு பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியினால ரிஷபராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை சந்திக்க போகிறாங்க, இவர்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவது வழக்கம்தான். ஆனால் நீண்ட காலமாக ஒரு ராசியில் அமர்ந்து அதிக அளவில் பலனை தருவதால் தான் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சியினையெல்லாம் மிகவும் ஆர்வத்தோடு கவனிக்கப்படக்கூடிய பெயர்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் குரு பகவான் தற்போது சொந்த இடமான தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த நிகழ்வு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி அதாவது நவம்பர் 20, 2020 இரவு 9:50 நிகழவிருக்கிறது. இந்த நிகழ்வின் போது குரு பகவான் தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்திலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியில் உத்திராட்டம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகிறார். குரு பகவான் பொதுவாக நின்ற இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு தான் அதிக பலன்களை தருவாராம். அந்த வகையில் தற்போது மகர ராசியில் செல்லும் குரு அந்த ராசிக்கு வழங்குவதை விட அவரின் சுப பார்வைகள் படும் ராசிகளுக்கு தான் அதிக அளவில் பலன்களை தரப்போகிறார். பொதுவாக குரு உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தால் பெரிய அளவில் யோக பலன்களை தருவாராம். அந்த வகையில் ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து பெரிய அளவில் யோக பலன்களை தர காத்திருக்கிறார். அந்த வகையில் இதுவரை அஷ்டம குரு எனும் 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ரிஷப ராசிக்கு படாத பாடுபடுத்தி கொண்டிருந்திருப்பார். குடும்பம், தொழில், ஆரோக்கியம் எனும் அனைத்து வகையிலும் பல பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். குருவின் மிக சிறப்பான பலன்களை குரு பகவான் 9ஆம் இடத்தில் வரும்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள தொந்தரவுகளை அனுபவித்து கொண்டிருந்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு புறம் பண கஷ்டமும் மறுபுறம் மன கஷ்டமும் என என்ன செய்வது என்ற சங்கடத்தில் இருந்திருப்பீர்கள். இவை எல்லாம் துளைக்கும் காலமாக இந்த காலகட்டம் அமையும். அது மட்டுமல்லாமல் உங்கள் முயற்சியால் ஒரு செயலில் வெற்றி பெறும் நிலைக்கு சென்று அது கைக்கு எட்டாத நிலை இருந்திருக்கும். இப்படிப்பட்ட பல மோசமான நிலையிலிருந்து விடுபட்டு நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். அதோடு குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறும். தொழில், உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த சறுக்கல்கள் அனைத்தும் மாறும். முன்னேற்றத்தை பெறுவதோடு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சிறப்பான வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும். அது மட்டுமல்லாமல் திருமணம் போன்ற சுப காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்குவோருக்கு குருவின் அருளால் புத்திர பாக்கியம் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு, மனை வாங்கும் பாக்கியமும் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மட்டுமில்லாமல் தொழில், உத்தியோகத்தில் சிரமங்களை பலரும் சந்தித்து வந்திருப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் தடுமாற்றத்துடன் இந்த ஒரு வருடமாக இருந்திருப்பீர்கள். இப்படி இருந்த ரிஷப ராசியினருக்கு 9ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதனால் உங்கள் வாழ்வில் அனைத்து வகையிலும் பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நேர்மறையான பலன்களையும் பெறப்போகிறீர்கள். மேலும் குரு பகவான் ஒரு ராசியில் அமர்ந்து கொடுக்கும் பலனை விட அவரின் பார்வை பலன் மிக சிறப்பானதாக இருக்குமாம். அந்த வகையில் குரு பகவான் ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக குரு பகவான் தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தில் உள்ள ராசிகளுக்கு பெரிய அளவில் நல்ல பலன்களை தருவார் என்று ஜோதிட விதி சொல்கிறது. அந்த வகையில் குரு பகவானுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு மிக சிறப்பான யோக பலன்களை பெறப்போகிறார்கள் என்பது துளியும் கவலை இல்லை. அது மட்டுமல்லாமல் ரிஷப ராசியினர் இதுவரை தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்திருந்த தடுமாற்றம், ஏமாற்றங்கள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றத்திற்கு பஞ்சம் இருக்காது. புதிய தொழில் அமைய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. தொழில் விருத்தி செய்ய நினைப்பவர்களுக்கு சாத்தியமாகக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும். அதோடு பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பாக வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் அமையும். இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்கான யோகம் உண்டாகும். நிலுவையில் இருக்கும் கடன் தொகை அடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அதே போல வரக்கூடிய கடன் தொகை அனைத்தும் வந்து சேரும். வீட்டில் திருமணம் உள்ளிட்ட
சுப காரியங்கள் அனைத்தும் நிகழும் நல்ல காலமாக அமையும். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலமாக இருக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சிந்தனைகளை சிதறவிடாமல் கவனமுடன் இருக்க வேண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு, இதுவரை உங்களது களத்திர ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களது அயன சயன போக, தனவாக்கு, குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார். ராகு உங்களது ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும், கேது மற்றும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த குரு பெயர்ச்சியில் சுப செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை அனைத்தும் நீங்கள் அடைப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள். சுகபோக வசதிகளை அனுபவிப்பீர்கள். உங்களின் மதிப்பு மரியாதை அனைத்தும் அதிகரிக்கும். உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். அனைத்து செயல்களையும் பொறுமையுடனும் நிதானத்துடன் செய்வது மிகவும் நல்லது. உங்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படுவதை விட மற்றவர்களுக்கு அதிக அளவில் பயன்படும். அதோடு நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களின் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். உடல் பொலிவடையும். உங்களை ஏமாற்ற நினைக்கும் நண்பர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும். உங்களின் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்களுக்கு மனப்பக்குவத்தையும் தந்துவிடுவார். எனவே அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. புதிய முயற்சிகளில் இறங்கி பெரிய அளவில் அனுபவங்களை பெறுவீர்கள். சிரமம் பார்க்காமல் சாகசங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்துவீர்கள். அதிலும் சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள். உங்களின் முக்கிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும். இதனால் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றமான திருப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடன்களை திருப்பி அடைத்து புதிய அளவில் சேமிப்புகளை செய்வீர்கள். நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் மறையும். மேலும் உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பார்கள். அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை நீங்கள் காண்பீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே நீங்கள் கருத மாட்டீர்கள். பண வரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் இருக்காது. தன லாபம் அதிக அளவிலே உங்களுக்கு இருக்கும். விரும்பிய இடம் மாற்றங்களை பெறுவீர்கள். உங்கள் வேலை திறன் பளிச்சிடும். மேலும் வியாபாரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் இழப்புகள் உண்டாகும். விற்பனை பிரதிநிதிகளாக பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பரவலாக்குவீர்கள். இருந்தாலும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே விரிவாக்கம் செய்வது மிகவும் நல்லது. மற்றபடி திறமையுடன் நீங்கள் செய்து வரும் வியாபாரத்தால் உங்களின் கௌரவம் மற்றும் அந்தஸ்தும் பெரிய அளவில் உயரும் காலமாக இந்த காலம் அமையும். மேலும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும். எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்களின் மீது ஒரு கண் வைத்திருக்கவும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்வது மிகவும் நல்லது. சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகையை சூட முடியும். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள். உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே சமயம் உங்களின் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். சக கலைஞர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி பெண்கள் நன்கு யோசித்த பிறகே பிறரின் வார்த்தைகளை நம்ப வேண்டும். கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள். யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது. மாணவர்கள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம்தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலும் வாய்ப்புகளும் கிடைக்கும். இதுநாள் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீர்கள். உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு பெரிய அளவில் சாதனைகளை செய்வீர்கள். மேலும் விவசாயிகளுக்கு மிக சாதகமான காலமாக இந்த காலம் இருக்கும். விளைச்சல்கள் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த விவசாய நிலம் வாங்கலாம். கடன் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் உள்ளது. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுக்கும் யோகமும் உண்டாகும். மேலும் உங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இருந்தாலும் குரு ஸ்தானங்களுக்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடும். கேதுவின் கெடு பலன்களில் இருந்து தப்பிக்க கணபதி வழிபாடு செய்வதும், சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்வதால் நீங்கள் விரும்பிய உயரத்தை அடையலாம். உங்களுக்கு சிறப்பான கிழமைகள் திங்கள், வியாழன், வெள்ளி. அனுகூலமான திசைகள் தெற்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6.
பிரதோஷ வேளையில் அபிஷேகத்திற்கு அரிசி மாவை வழங்கி வருவது குழப்பங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.